அனைவருக்கும் வணக்கம். தேனி செந்தில் ரியல் எஸ்டேட், செந்தில் கணேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் திண்டுக்கல் மாவட்டம். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் நத்தம்னுங்கிற ஒரு ஊர் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இடத்துக்கும் இந்த நத்தத்துக்கும் ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் துவரம் குறிச்சி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுபோக திண்டு, அதாவது மதுரை டு திருச்சி என்ஹெச் ரோடு, இந்த இடத்துக்கும் என்ஹெச் ரோட்டுக்கும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 35 ஏக்கர் இருக்குது. இடம் வந்து பிளைன் லேண்டு, நல்ல சிகப்பு மண். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை பயிர் செஞ்சுருக்காங்க, மாமரம் அதிகமாக பயிர் செஞ்சுருக்காங்க, நல்ல பூமி. பெரும்பாலும் திண்டுக்கல் மாவட்டம்னு எடுத்தாலே ஏக்கர் வந்து 6 லட்சரூபாலேருந்து 7 லட்சரூபா. மலை அடிவாரத்தில் ரொம்ப உள்ளே தள்ளி போகணும், பாதை இல்லாத இடமே அந்த ரேட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ஏக்கர் வந்து 8.5 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. ரெடி செட்டில்மெண்ட்னா கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம், ரொம்ப வித்தியாசம் வராது. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலையும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த நாலு வழிச்சாலையிலேருந்து, அதாவது ஒரு கமர்ஷியலாக ஒரு கம்பெனி ஏதாவது யூஸ் பண்ணுனாலும் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டருங்கனால பெரிய லாரிகள், கண்டெய்னர் லாரியோ டிப்பரோ பெரிய பெரிய லாரிகள் போகிறதுக்கு நல்ல பாதை வசதி இருக்குது. அதே மாதிரி போரில் போட்டிங்கனாலும் போரில் நல்ல தண்ணி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் தென்னந்தோப்பு போட்டிருந்தாங்க, தென்னை மரம் நல்லா இருந்துச்சு, தண்ணி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலை அடிவாரங்கிறனால தண்ணி இருக்குது, பூமி நல்ல பூமி, வாங்கலாம். ஃபைனலாக ஒரு ஏக்கர் விலை 8.5 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான், வாங்க பேசிக்கலாம். தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வரேன் வரேன் வரேன்.